வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணம். நம்ம நுண்துதுமியில இன்னைக்கு நாம அகநானூறு பாடல், 10, 30, 300, 350 இந்த பாடல்கள் 4 பாடல்கள் கதையா உரையாடல் வடிவில் பார்க்க போறோம். இந்த 4 பாடலையும் ஒரே மைய கருத்து தான். தலைவியை பிரிஞ்சு போய் அவளை துன்பக்கடல்ல ஆழ்த்தாதீர்கள்னு தலைவனை பார்த்து தோழி சொல்றாங்க. அகநானூறுல மொத்தம் 400 பாடல் இருக்குங்க. அதிலிருந்து ஒரு 4 பாடல் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த காணொளி பண்ணியிருக்கோம். இந்த பாடலில் சொல்லப்பட்ட வர்ணனைகள் வசனங்கள் எல்லாம் இப்போ நாம் பார்க்க போகிற காணொளி கதைக்கு உரையாடலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி உபயோகப்படுத்தியிருக்கேன். இதில் வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுப்புற சூழலையும் அழகாக வர்ணிச்சிருக்காங்க. இந்த பாடல்களில் சொல்லப்பட்ட விடயத்தோட இன்னும் நான் வாசித்த சங்ககால கடல் பற்றிய விடயங்கள், அதன் சூழல் பற்றிய தகவல்களை இணைச்சி உங்களுக்கு ஒரு உரையாடல் வடிவமாக கதையாக தர முயற்சி பண்ணியிருக்கேன். நண்பர்களே, இன்னும் நிறைய பாடல்கள் சேர்க்கலாம். ஆனால் காணொலியோட நீளம் கருதி ஒரு 4 பாட்டோட இந்த கதையை முடிக்கிறோம். இந்த காணொலியில் பார்க்க போகிற அகநானூறு பாடல்களை 10வது பாடலை திரு அம்மூவனார் அவர்கள் எழுதியிருக்காருங்க. 30வது பாடலை திரு நெடுஞ்சேரலாதன் அவர்கள் எழுதியிருக்காரு. 300வது பாடலை திரு உலோச்சனார் அவர்கள் எழுதியிருக்காரு. 350வது பாடலை சேந்தன் கண்ணனார் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த காணொலியில் என்னோட பணியாற்றி கவிதையும் சில வசனமும் எழுதி கொடுத்த சகோதரி அன்பீலா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. தலைவியாக குரல் கொடுத்த லேகராஜன் அவர்களுக்கும், தோழியாக குரல் கொடுத்த கோகிலா அவர்களுக்கும், காணொலியின் கடைசி பகுதியில் கவிதை வாசித்த தேவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். காதலனும் காதலியும் விட்டால் இன்னும் பல நாட்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், எனக்கு நேரமாகிவிட்டது என்பது போல கதிரவன் கடலுக்குள் புதைய துவங்க, பாகனுக்கு அடங்காத மதம் கொண்ட யானையைப் போல வேகமாக செல்லும் அம்பிப்படகும், 4-5 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடிக்கும் வசதியான தோணிப்படகும் கடலில் நகர்ந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருக்க, இளையவர்களும் முதியவர்களும் ஒன்று திரண்டு மீனுடன் வரும் படகுகளை மணல் கரைக்கு ஒன்றாக ஒளியெழுப்பி இழுக்க தயாராக நின்றனர். பொழுதுபோக்கிற்காக கடலுக்குள் சிறிது தூரம் சென்று வரும் நீராணி மாடம் என்னும் படகுகள் மக்களை ஏற்றிக்கொண்டு அந்திசாயும் சூரியனின் அழகை காட்டிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட காணல் பெருந்துறையில் பகல் காலத்தை பேசியே போக்கினர் காதலனும் காதலியும். நாள் முழுவதும் பேசி தீர்த்தும் போதவில்லை காதலிக்கு, காதலனுக்கும் தான். ஆனால் காதலன் அதை வெளிக்காட்டவில்லை. கடலின் கழிமுகத்தில் நெய்தல் காவியாகிய பூக்கள் நிற்கின்றன. நீரலைகள் அவற்றை மோதிக்கொண்டே இருக்கிறது. கொம்பு போல இரு கையுடைய நண்டு நீர்த்துறை சேற்றில் அப்போது காணவில்லை. அந்தி சாய்வதால் அதனுடைய வலைக்குள் சென்று விட்டது. ஆள் நடமாட்டமும் குறைந்து கொண்டே வருகிறது. கடலின் நாற்பறிப்பை தவிர மற்ற சப்தங்கள் ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல அடங்கி வருகிறது. என் மார்பில் வீசும் மனமே, என் மேல் மயங்கி கிடக்கும் நிலவே, உன் அகண்ட விழி கண்ட பின் புரிந்ததடி இந்த கடலின் ஆழம் அதைவிட குறைந்ததென்று என்ன பார்க்கிறாய்? உன் பார்வையில் விழுந்தவன்தான் இன்னும் மீளவில்லை. அவ்வளவு ஆழம் உன் பார்வை. உன்னை காணும் போதெல்லாம் ஒரு குழப்பம் என் மனதினில். இருநிலவை அந்த இறைவன் எப்படி படைத்தான்? என்னவளே, உன்னை ஒரு நொடி பிரிந்தாலும் என் ஆயுளில் ஒரு நாள் குறையுதடி. பிரிவு தலைவரே, அந்த வார்த்தையை கேட்டாலே என் மனம் விண்ணே திரித்த குழந்தையாய் துடித்து கதறி அழுகிறது. உங்களை காணாமல் இயங்கும் என் மனதிடம் எதை சொல்லி சமாதானப்படுத்துவேன்? அதை ஆள்பவரே நீர்தானே அரசரே. மாலை நேர குளிர்காற்றுக்கு ஏற்ற விதமாக புளிக்கறி சொரிந்த மீன் கருவாட்டு பொறிக்கறி சூடாக விற்கப்பட்டது. தன் தேரை பூட்டுமாறு வளவனை ஏவுகிறான் தலைவன். தலைவியின் கைவளையல்களை திருத்தி விடுகிறான். தன் தோள்மேல் படுத்திருந்ததால் களைந்த அவளது தலைமுடியை அழகாக நீவி விடுகிறான். திமிழ்னு சொல்லப்படுற சுறா மீன் பிடிக்கும் படகு விளக்குகளுடன் இரவு நேர சுறா வேட்டைக்கு கிளம்பி கடலை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. மடந்தையே, உன் தோழியோடு நீ உன் மனைக்குச் செல். தலைவன் இப்படி சொன்னதும் தலைவி கண்ணீர் விட்டு கலங்குகிறாள். அதை பார்த்த தோழி தலைவனிடம் சொல்கிறாள், இவள் மனம் தாங்காது பாவம் வருந்துகிறாள். இந்த திங்கை நீங்கள் பூக்காமல் ஒன்று முறியாத நொதுமலர் போல பிரிந்து சென்றால் இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிடும் என்று எனக்கு அச்சமாக உள்ளது. அவள் முகத்தை நன்றாக பாருங்கள், மூச்சு காற்று பட்டவுடனே வாடும் அனுச்சம் போலாகிவிட்டது. என் நாடு என் நாடு என்று நொடிக்கு ஒரு முறை கூறிக்கொண்டும் என் மக்களை காப்பதே கடமை, நாட்டுக்காகவே என் உயிர் என்று எண்ணம் கொண்ட என் தலைவரே, உங்களுக்காகவே இங்கொருத்தி காத்திருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்.
உங்கள் மனம் எனக்கானது. அதை வெகு காலம் துடிக்க விடாமல் விரைவில் என்னை மனமுடிந்து சொந்தமாக்கிக் கொள்வீர். தனிமையில் வாடும் அந்த நிலவின் நிலையினை எனக்கும் அளிக்காதீர். ஏதும் பேசாதீர். பேசினால் என் மனம் இங்கிருந்து செல்ல மறுக்கும். இந்த மகா சமுத்திரத்தில் வெகு தூரம் பயணப்படுபவர்கள் தங்களது களம் நடுக்கடலில் உள்ளதா அல்லது அது கரைக்கு அருகில் இருக்கிறதா என்பதை அறிய களத்தில் தாங்கள் பிடித்து வந்த பறவைகளை கூண்டை திறந்து பறக்க விடுவார்கள். பறவைகள் கரை அருகில் இருந்தால் கரையை நோக்கி பறந்து சென்றுவிடும். பறவைகள் களத்துக்கு திரும்பவில்லை, கரை அருகில் இருக்கிறது என்று களத்தை பறவை சென்ற திசையில் கரையை நோக்கி திருப்புவார்கள். அந்த பறவைகள் திரும்பி வந்துவிட்டால் நாம் நடுக்கடலில் இருக்கிறோம், பறவைகள் கரையை காணவில்லை என்று நினைத்துக் கொள்வார்கள். அவ்வாறு பறவையை பறக்க விட்டுவிட்டு அது வருமா வராதா என்று நடுக்கடலில் காத்து கிடக்கும் ஒரு மாலுமி போல நானும் நீங்கள் எப்போது வருவீர்கள் என்று தவித்துக் கொண்டே இருக்கிறேன். கதிரிட்டு உருக்கிய வன்மை மிக்க கயிற்றாலான கண்ணுக்கு கண்ணாக முடிந்து கயிறு கோர்க்கப்பட்ட மீன்புடி வலைகள் காற்றில் படபடத்தன. அவை மட்டுமா, தலைவியின் மனமும் தான் படபடத்தது. தலைவி விலகிச் செல்ல அவளது கையினை பிடித்து இழுத்து அழைத்து கொண்டே தலைவன் பேசத் தொடங்கினான். தோழி இந்த அணைப்பை காண விரும்பாதவளாய் புன்னகையுடன் திரும்பி நின்றாள். ஊர் கூடி இருமணம் இணையும் திருமண நாள் விரைவில் வரும். தேர் பூட்டி நாம் போக வீதியெல்லாம் பூவாய் பொழியும். தேவதையே, என் திருமகளே, தேனிலவருக்கு இன்னும் தூரமில்லை. அதுவரை காதல் சுகத்தோடு நம் நினைவுகளை சேர்த்து உண்டு. பரியேறி வருவேன் என் தலைவியே. உன்னை கடத்தி போக இல்ல, கல்வனாக இல்ல, உன் கணவனாக. தலைவி மகிழ்ச்சியில் அழுகையை நிறுத்திவிட்டு சிரித்து கொண்டே தலைவனை இருக அணைத்துக் கொள்கிறாள். தோழி தன் குரலை சரி செய்வது போல பேச ஆரம்பிக்கிறாள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நினைவில் வருகிறது தோழி ஒருத்தி கூட இருப்பதை பற்றி. வெட்கத்துடன் விலகினார்கள். நான் எவ்வளவோ குறையும் காதல் மயக்கத்தில் இருவரும் நாளிகைகள் போனது தெரியாமல் இருந்தீர்கள். இப்போது பாருங்கள், துறையிலும் இருள் சூழ்ந்து விட்டது. சுறா மீன்களும் கடலையில் வந்து மேய்கின்றன. நீங்கள் திரும்புவதற்கு இடையூறுகள் நிறைய உள்ளது தலைவரே. உப்பு விற்க செல்லும் உமணர்கள் வண்டியில் பல எருதுகளை பூட்டி ஓட்டிச் செல்கிற ஒளி அங்கே கேட்கிறது. உப்பு வண்டிகள் பல ஒன்றன் பின் ஒன்றாக பிணைக்கப்பட்டு அழகாக ஒழுங்காக சென்று கொண்டிருக்கிறது. வானம் போன்ற கடல் பரப்பில் மழை பொழியும் போது மழை துளிகளை உண்பதற்காக மேல் பரப்பில் மிதக்கும் மீன்களைப் போல அரும்பு விட்டிருக்கும் பருத்த புன்னை மரங்கள் வளர்ந்திருக்கும் நெய்தல் நிலத்தைச் சேர்ந்தவரே. மழைக்காக காத்திருக்கும் மீனை போல நான் இன்னும் எத்தனை நாள் காத்திருப்பது? என் தலைவி மீது தீரா காதல் கொண்டுள்ள தலைவனே, மணிக்கட்டிய உன் தீரை இழுக்க வளைந்த நுகத்தில் உன் அத்திரி குதிரைகளை பூட்ட சொல்லாதே. தயவு செய்து காதலால் ஈரக்கண் கொண்ட இவள் மனக்குறையை போக்குவதற்காக இன்று ஒரு இரவு எம் ஊரில் தங்கி செல்லேன். தலைவனும் தலைவியும் இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை எதிர்பார்க்கவே இல்லை. இவள் மனம் இன்னும் மகிழ்ச்சியடையும் விதமாக நான் ஒரு யோசனை கூறுகிறேன். அப்படி என்ன யோசனை என்பது போல தலைவனும் தலைவியும் தோழியை ஆர்வமாக பார்க்க, கடற்கரை மணலில் பரதவர்கள் காலையில் மீன்களை முகந்து கொண்டு வந்து கடற்கரை நுண்மணலில் காய வைத்திருந்தனர். பரதவர் இன பெண்கள் மீன் உண்ணும் குறுகு பறவை கொள்ளையர்களை மீன்களை பறித்து செல்லாத வண்ணம் நாள் முழுக்க காவல் காத்து இருந்தனர். அவர்கள் மாலையில் காய்ந்த அந்த மீன்களை எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். இவள் நெய்தல் மலர் போன்ற அழகிய கண்களை உடையவள். அந்த கண்கள் அழும்படி நீ இவளை பிரிய விரும்பினால் அது உன்னாலே முடியாத செயல். இவள் உடல் நலமும் அழகும் உனக்கே உரியவை. அவற்றை நீயே பால்படுத்துவாயா? சொல்லுங்கள் தலைவரே. எங்கள் ஊரில் வழிபோக்கர்கள் வியாபாரிகள் என நிறைய பேர் வீட்டு திண்ணையில் வந்து தங்கிவிட்டு செல்வர். மிக தொலைவிலிருந்து களைப்புடன் வருபவர் போல எம் சிற்றூருக்கு வாருங்கள். பெரும் வளமிக்க அந்த ஊருக்கு வந்து இவளது பெற்றோரை எதிர்கொண்டு மென்மையாக நலம் வினவுங்கள். அவர்கள் விருந்தினராக உங்களை வரவேற்பர். பிறகு அந்த இரவு தலைவியின் வீட்டில் விருந்தினராக நீங்கள் தங்கி செல்லலாம். கடலில் மறையும் இளஞ்சிவப்பு வண்ண சூரியன் மேல் கரும்புள்ளி வைத்தது போல தூரத்தில் பெரிய பெரிய நாவாய்கள் சோங்குகள் போய்க் கொண்டிருந்தது. அவற்றின் மேலே நான்கைந்து பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. தலைவனுடன் இது நாள் வரை ஆங்காங்கே சந்திப்பு, சிறு ஊடல், அவ்வப்போது ஏதோ ஒரு கூடல் என இருந்த தலைவிக்கு தலைவன் தன் இல்லத்துக்கு வந்தால்
அவனுக்கு பணிவிடைகள் செய்யும் ஆர்வம் மகிழ்ச்சி மேலோங்கி நின்றது தலைவிக்கு. அவனுக்கு உணவு உபசரிக்க, அவன் நித்திரை கொள்ள ஏற்பாடுகள் செய்ய என கனவுலகில் சென்று மீண்டான். அந்த நேரத்தில் கடற்கரையில் மேலும் இரு திமிழில் பல பரதவர்கள் கடலில் மூழ்கி வளம்புரி சங்கம் எடுக்க ஆயத்தமாக சென்று கொண்டிருந்தனர். வங்கத்தில் பயணப்படும் மாலுமிகள் கடலின் ஆழத்தை தாவு கயிற்றை வைத்து அளப்பார்கள். கடற்கரையை நோக்கி கப்பல் நெருங்குகிறதா அல்லது ஆழ்கடலை நோக்கி செல்கிறதா என்பது போல நீங்களும் என் குணத்தை அளக்கிறீர்களா அல்லது நிஜமாகவே அழைக்கிறீர்களா? எம்முடைய தலைவிக்கு பிரியமானவரே, பொழுதும் போய்விட்டது, இப்போது செல்ல வேண்டாம். எங்களின் முறையீடுகளை ஏற்று எம்மூரில் வந்து தங்குங்கள். உம்முடன் வந்த தோழரும் தங்கலாம். தலைவியின் வீட்டில் சென்று இன்புறலாம், விருந்தும் பெறலாம். வாருங்கள் தலைவரே. களத்தில் விளையும் நெல்லை உழவுத் தொழிலாளர்களுக்கு கூலியாக வழங்கும் உழவர்கள் போல பரதவர்களும் தாங்கள் காலையில் கொண்டு வந்த மீன்களை கடற்கரையில் குவித்து வைத்து வெறும் முன்கணத்தோடு வந்தவர்கள் மனநிறைவு கொள்ளும் வகையில் அவர்களுக்கு வழங்கிவிட்டு மிஞ்சியிருக்கும் பாடுபட்டு கொண்டு வந்த மீன்களை மணல் குவியலில் வைத்துக்கொண்டு காலை முதல் விற்று கொண்டிருந்தனர். அவர்கள் அவ்வாறு விற்று முடித்து அந்த கடைகள் அப்போது களையப்பட்டது. அந்த இடத்திலேயே உறங்க ஆரம்பித்தார்கள். இரவும் ஆரம்பித்தது. இதுக்கு அப்புறம் அந்த தலைவன் அவங்க வீட்டுக்கு போனாரா இல்ல தன்னோட வீட்டுக்கு போனாரான்னு இந்த நாலு புலவருமே சொல்லலைங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச கிளைமேக்ஸ நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அவள் அழகினில் என் கரை ஒளி வீச, அவன் கவிதைகளில் என் அலை மேனி கூச, இருவரின் தனிமையில் நானும் மதியும் குளிர்ச்சியாய் குதூகலிக்க, கூடலில் என்னை கொள்ளை கொண்டு பிரிகையில் என்னை கலங்க வைத்து பாடாய்படுத்தும் காதலர்களே, உங்கள் காலடிகளை தொட்டு பார்க்கவே கடல் அலையின் வடிவத்தில் கரை வருகிறேன். காதல் மீது காதல் கொண்டு இந்த கடற்கரை உங்கள் ரசிகையாய். சின்ன பாடல்கள் தான் இது. ஆனாலும் கடற்கரையில அன்றாட நடக்கிற சில நிகழ்வுகள், இந்த இரவு நேர சுறாமின் நடமாட்டம், மீன் பிடிக்க பயன்படுத்தப்படுற படகுகளோட பெயர், கரை இருக்கு, கரை எங்க இருக்கு, கரை எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறத அறியறதுக்காக, அப்போ கப்பல்ல கொண்டு செல்லப்பட்ட அந்த பறவைகள் பற்றிய விஷயம், கடல் ஆழம் காட்டும் தாவு கயிறு பற்றிய விஷயம், இந்த உமணர்களின் உப்பு வண்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தலைவன் தலைவி காதல் ஊடல், தோழிக்கு தலைவி மேல் உள்ள நட்பு, ஏன்னா பல தகவல்கள் நமக்கு இது மூலமா கிடைச்சிருக்குங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, இப்ப பார்த்த இந்த காட்சியை பல தமிழ் சினிமால வச்சிருக்காங்க. அது என்ன படம்னு தெரிஞ்சா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. மற்றும் காணொளியை பத்தி உங்க கருத்தையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.